சிந்தனை செய் தினமே டிசம்பர் 8. இன்றைய தலைப்பு நிக்கோதேமு. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். யோவான் 3:1-2. வசனத்துக்குரிய விளக்கம். கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பெரும்பான்மையான யூத தலைவர்கள் கிறிஸ்துவை மிகவும் எதிர்த்தார்கள். ஏனெனில் அவருடைய செல்வாக்கு மக்களிடம் பெருகியதால் தங்களுடைய செல்வாக்கும் மரியாதையும் போய்விடுமோ என்ற அச்சத்தில் அப்படி செய்தார்கள். ஆனால் எல்லா யூத தலைவர்களும் அப்படி இல்லை. யூத தலைவர்களில் பிரபலமான பரிசேயர் கூட்டத்தை சேர்ந்தவன் நிக்கோதேமு. அவன் கிறிஸ்து செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொண்டான். எனவே அவரை சந்தித்து பேச விரும்பினான். ஆனால் பெரும்பான்மையான யூத தலைவர்கள் இயேசுவை வெறுத்ததால் பகலில் சென்றால் அவர்கள் தன்னை கண்டுகொள்வார்கள் என்று எண்ணி இயேசுவை இரவில் சந்தித்தான். அந்த சந்திப்பில் பல ஆவிக்குரிய மறைபொருள்களை நிக்கோதேமுவுக்கு கிறிஸ்து எடுத்துரைத்தார். நிக்கோதேமுவும் தான் யூத தலைவன் என்று பெருமை கொள்ளாமல் தாழ்மையோடு பல காரியங்களை கேட்டு தெரிந்து கொண்டான். அது முதல் அவன் கிறிஸ்துவின் சீடனாகவே மாறிவிட்டான் என்றும் கூறலாம். ஏனெனில் அதன் பின்னர் கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு ஆதரவாகவே நிக்கோதேமு பேசினான். மேலும் கிறிஸ்து மரித்த போது அவரின் உடலை அடக்கம் செய்வதற்கும் அவன் உதவினான். கிறிஸ்துவை எதிர்த்து நின்ற பெரும்பான்மையான யூத தலைவர்கள் மத்தியில் நிக்கோதேமு முன்னுதாரணமாக விளங்கினான். நாமும் பெரும்பான்மையான எதிர்ப்பை கண்டு அல்ல, நிக்கோதேமுவை போல் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். ஆமீன்.